ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சித்தர்பீட செய்திகளை உடனுக்குடன் நேரடியாக தெரிந்து கொள்ள சித்தர்பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குருவினுடைய பாத பூஜைக்கு நிகரானது வேறு எதுவும் இல்லை என்கிறது குரு கீதை. குருவிற்கு பாத பூஜை செய்வதனாலே ஒருவருக்கு அளப்பரிய நன்மைகள் எல்லாம் வந்து வாய்க்கின்றன. ஆதி பராசக்தி அருள்வாக்கிலே ஒரு முறை சொன்னாள், அடிகளாருடைய பாதத்திற்கும் பாதம்பட்ட மண்ணுக்கும் மகிமை உண்டு, அடிகளாருடைய பார்வைக்கு மகிமை உண்டு. 1986 சென்னையில் உலக சமாதான ஆன்மீக மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்னதாக அம்மா ஒரு செய்தியை பக்தர்களுக்கு அறிவிக்கும்படி சொல்லியிருந்தாள். இந்த முறை அடிகளாருடைய பாதம்பட்ட மண்ணை எடுத்துக்கொண்டு அவரவர்கள் அந்த மண்ணை ஒரு மஞ்சள் துணியிலே முடித்து போட்டு அதை தலைமையில் வைத்து தியானத்தில் இருக்கும்படி அன்னை சொல்லியிருந்தாள். அவ்வாறு தியானம் இருந்தவர்களுக்கு பல அனுபவங்கள் கிடைத்தன. இந்த பாத பூஜை தீர்த்தத்தினுடைய மகிமையை பற்றி சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த சக்தி விஜயா என்ற பெண்மணி சக்தி ஒளிக்கு எழுதியிருந்தார். அவருடைய கட்டுரையில் இருந்த செய்திகளை இப்பொழுது பார்ப்போம். அந்த அம்மா எழுதுகிறார்கள், 11/6/2003 முதல் 18/6/2003 வரை எங்கள் கிணற்றில் தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டோம். எங்கள் குடியிருப்பில் 8 குடித்தனம் இருக்கிறோம். எங்கள் கிணற்றில் தூர்வாரி வேட்டு வைத்தனர். 40 ஆழம் அடித்தனர். வெடி வைத்தபோது கிணற்றில் அதுவரை வந்து கொண்டிருந்த ஊற்று அடைபட்டு விட்டது. கொஞ்சம் கொஞ்சம் வந்த தண்ணீரும் நின்று விட்டது. மற்றவர்களும் தண்ணீர் கேட்டபோது எங்களுக்கு கொடுக்க மறுத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தண்ணீருக்கு திண்டாடி போனோம். ஒரு யோசனை வந்தது. அதன்படி 27/6/2003 வெள்ளிக்கிழமை மாலை அம்மா தாயே கிணற்றில் ஊற்று வர வேண்டும், மழையும் வர வேண்டும் என்று மனம் உருக வேண்டிக் கொண்டு அம்மாவுக்கு பாத பூஜை செய்த தீர்த்தத்தை மூலமந்திரம் சொல்லி எங்கள் கிணற்றில் ஊற்றினோம். அடுத்த நாள் காலையில் எங்கள் குடியிருப்பில் இருந்த அனைவருமே சென்று கிணற்றை பார்த்தோம். எங்கள் அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி, ஆச்சரியம். ஆம், அடைபட்ட ஊற்றிலிருந்து தண்ணீர் வேகமாக வெளியே வரத் தொடங்கியது. அது மட்டுமா, நாங்கள் வேண்டிக் கொண்டபடி அன்று இரவு நல்ல மழை. அம்மா தாயே, உனக்கு பாத பூஜை செய்த தீர்த்தத்தை ஊற்றுகிறேன். அடைபட்ட ஊற்றிலிருந்து தண்ணீர் வர வேண்டும், மழையும் வர வேண்டும். அவ்வாறு வந்தால் சக்தி ஒளிக்கு எழுதுகிறேன் என்று வேண்டிக் கொண்டுதான் பாத பூஜை தீர்த்தத்தை ஊற்றினேன். எங்கள் இரண்டு வேண்டுகோளையும் அம்மா நிறைவேற்றி கொடுத்து விட்டாள். அவளுக்கு எப்படி நன்றி சொல்வேன் என்று எழுதியிருந்தார்கள் சக்திகளே. ஆக, இந்த பாத பூஜையினுடைய தீர்த்தத்தை, பாத பூஜையினுடைய அருமையையும், அந்த பாத பூஜையினுடைய தீர்த்தத்தினுடைய அருமையையும் நாம் எல்லாம் புரிந்து கொண்டு பாத பூஜை செய்து பலன் பெறுவோமாக. ஓம் சக்தி.